விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் நாளை கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. இதில் இரண்டாம் தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவோருக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது 78,78,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கு வரும் திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் 1,80,00,000 ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். இதேபோல் சோமங்கலம், நந்தம்பாக்கம் மற்றும் மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் 200 மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கப்பட்டது. அங்குள்ள திருமண மண்டபத்தில் மத்திய அரசின் தேசிய தொழிலாளர் நலவாரிய அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களை உறுப்பினர்களாக நலவாரியத்தில் இணைத்துக் கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உணவு பாதுகாப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஹோட்டல் உரிமையாளர்கள், சாலையோர உணவக உரிமையாளர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் சமையல் எண்ணெயை 2 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதனை மறுசுழற்சி செய்வது குறித்து செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, ஆகஸ்ட் 15 சாலையோர உணவு உரிமையாளர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறுசுழற்சி செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் 11வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியும் இணைந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றன. மொத்தம் 12 நடைபெறும் புத்தக திருவிழாவில் 100 அரங்குகளும் பல்வேறு புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. காலையில் 11 முதல் இரவு 9 வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் தென்னூரில் உள்ள பாலக்காட்டு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. ஆஷாட நவராத்திரியையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க நடத்தப்பட்ட ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாலக்காட்டு மாரியம்மன் தஞ்சஸ்ரீ ஆதி வாராகியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் தெப்பத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருட சேவை நடைபெற்றது. இதில் பரமபதநாதன் அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி வீதி உலா வந்தார். தொடர்ந்து ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் தென்கரையில் உள்ள மண்டபத்தில் ராஜகோபாலசுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நடத்தினா்.